ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஞானி என்பவர் யார்? ஒரு ஞானி தன்னை ஞானி என்று சொல்லிக்கொள்ள மாட்டான். நீதான் ஞானியை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஞானியை கண்டுபிடித்து விட்டால் நீ கடவுளை தேட வேண்டிய அவசியமில்லை. கடவுள் உனக்கு அருகே வந்துவிட்டார் என்று நீ உணர்ந்து கொள்ளலாம். கடவுளோடு உனக்கு சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டது என்று முடிவு செய்து கொள்ளலாம். உன் வாழ்க்கையின் எல்லா விஷயத்தையும் அந்த ஞானி தன்னுடைய கருணையினால் நிரப்புவார். உன்னை வைத்து உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். உன் குடும்பத்தை வைத்து ஒரு தெருவையே வளைப்பார். ஒரு தெருவை வைத்து ஒரு ஊரை வளைப்பார். ஞானிக்கு தர்மம்தான் முக்கியம், மனிதர்கள் முக்கியமல்ல. தர்மத்தின் பொருட்டு அவர் மனிதர்களை வேட்டையாடுவார். நீ அவரை தேடுகிறாயோ இல்லையோ, அவர் உன்னை தேடிக்கொண்டிருப்பார். என் சீடன் இன்னும் வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பார். உழைப்பு என்பது ஞானிக்கு இடைவிடாது கடவுளோடு பேசி கொண்டிருத்தல், இடைவிடாது கடவுளோடு சுற்றி கொண்டிருத்தல். இந்த உழைப்பு என்பது வேறு வடிவமானது. உன்னுடைய நீளம் நீச்சு போலவோ, அரிசி பருப்பு விறகு மண்ணெண்ணெய் போலவோ சொற்ப லாபம் தருவது அல்ல. பொன்னும் மணியும் நவரத்தனங்களும் நிறைந்திருக்கின்ற இடம் அது. அதையெல்லாம் பார்க்காது கடவுளிடம் போய் காசு கேட்பது அரசனிடம் குடிக்க கொஞ்சம் கூழ் கேட்பது போன்றது. இந்த தேசம் வளமாக இருந்ததற்கு காரணம் அரசர்களும் மந்தனர்களும் ஞானியை தேடி தேடி வணங்கியதால் தான். இந்த தேசம் அந்நியரிடம் சீனப்பட்டதற்கு காரணம், சிக்கி தவித்ததற்கு காரணம் ஞானிகளை புறக்கணித்ததுதான். நல்ல ஞானிக்கும் போலியான ஞானிக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது? இதற்கு மக்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவரவர் சாயங்கள் அடுத்த மழை நாளுக்குள் வெளித்து விழுந்தோடும். உண்மை முகம் நிச்சயம் தெரிய வரும். உண்மை ஞானியை இழிவுபடுத்தியவன் வேதனைப்பட்டு சாவான். கடவுள் கோபித்தால் ஞானி காப்பாற்றுவார். ஞானி கோபித்தால் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. தான் என்ற கர்வம் இல்லாதவன் தான் ஞானி. நான் செய்வேன், என்னால் முடியும், நானே சகலமும் என்று ஞானி ஒரு நாளும் சொல்வதில்லை. செய்கிறான், அவ்விதமே வாழ்கிறான். சொல்கிறவனால் தானச்சு வாழ முடியவில்லை. சோறு தின்ன கப்பரை வாங்கி அந்த கப்பரை தலைக்கு வசதியாய் தலையணையாய் மாற்றி தலையணை சுகம் போர்வை கேட்க, போர்வை சூடு பூனையை வரவழைக்க, பூனையின் நட்பு பால் வேண்டுமென்று யோசிக்க, பாலுக்கு பசு வாங்க, பசுவுக்கு இடையன் சேர, இடையனுக்கு பின்னே இடைச்சி வர, கப்பரை வெறும் அலங்கார பொருளாகிவிடும். கடவுள் மறைந்துவிடும். ஆனால் உண்மையான ஞானி எங்கிருப்பினும் எதனோடும் ஒட்டமாட்டான். அவன் தன் காரியம் செய்ய எவர் உதவியும் நாடுவதில்லை. அவன் உதவிக்கு இடைவிடாத கடவுள் ஆள் அனுப்புகிறார். ஏனெனில் அவன் வேலை கடவுள் வேலை, கடவுள் வேலை அவன் வேலை. யாருடைய சன்னதியில் ஆனந்தம் பொங்குகிறதோ, அமைதி ததும்புகிறதோ அவனே ஞானி என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பேச்சு முழக்கமும் கேள்வி பதில் கெட்டிக்காரத்தனமும் ஞானியின் குணங்கள் அல்ல. அவை வெறும் பண்டிதர்த்தனங்கள். ஞானியின் சிநேகம் கிடைக்க கிடைக்க ஆசா பாசங்கள் உங்களுக்குள் அடங்கி மனம் நிறைந்திருக்கும். வாழ்க்கை திசை திரும்பியிருப்பது தெல்ல தெளிவாய் தெரும். ஞானியின் சிநேகம் கிடைத்த பிறகு வேறு எவரது சிநேகமும் முக்கியமானதாய் இராது. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஞானியை தெரிந்து கொள்ளுங்கள், ஞானியை தேடுங்கள். ஞானி கிடைத்தால் நீங்களும் ஞானிதான். இது போன்ற அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடன் தொடர்ந்து பயணியுங்கள். நன்றி, வணக்கம்.